விரைவுச் செய்திகள். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பில் சம வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மருத்துவ படிப்பில் அவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களைப் போல அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் 7.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு குறித்து ஆய்வு செய்ய நீதிபதி கலையரசன் குழுவின் பரிந்துரையின் பேரிலேயே சட்டம் இயற்றப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசின் இந்த பதில் மனுவிற்கு மனுதாரர் தரப்பில் விளக்கம் அளிக்க அவகாசம் கோரியதால் இந்த வழக்கை 4 வார காலத்திற்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தனர். அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் காலை மணி 8:30க்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலில் குவிந்திருந்தனர். கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் தேரின் வடத்தை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்கு ரத வீதியில் தொடங்கிய தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தெற்கு ரத வீதியில் நிலைநிறுத்தப்பட்டது. மதுரை விழுப்புரம் இடையிலான சிறப்பு விரைவு ரயில் சேவை வரும் 1ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக மதுரை விழுப்புரம் இடையே இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் சேவை தற்போதைய சிறப்பு விரைவு ரயில் சேவையாக மாற்றப்பட்டுள்ளது. இதன்படி விழுப்புரத்திலிருந்து மாலை 4:25 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் இரவு 11:45 மணிக்கு மதுரை அடையும் என்றும் மறுமார்க்கத்தில் அதிகாலை 3:35 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு காலை 11:25 மணிக்கு விழுப்புரத்தை அடையும் என்றும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று காலை காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்ததாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிக பனிமூட்டம் காரணமாக அதிகபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இன்று இருக்கும் என்று கூறியுள்ளது. தில்லி, உத்தராகண்ட், திரிபுரா ஆகிய மாநிலங்களை ஒட்டிய பகுதிகளில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பனிமூட்டத்தால் தில்லியில் 17 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.8 பதிவானது. மேற்கு தில்லியில் காலை மணி 9:15 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.